குருநாதர் அவர்கள் வெளிப்படும் காலம் விரைவில் என்று குருநாதர் அவர்களே சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆகவே அன்பர்களே, வருகாத்திய சங்கம்தான் உலகத்தை வழியெடுத்த போகும் சொல்லிட்டே இருக்கிறோம். ஆனா எப்போ நான் வெளியே வருவானா இப்ப பேசிட்டு இருக்கான். வெளியே போன வழியே நடந்து வந்து சும்மா உட்காந்துருக்கை சும்மா உட்காந்து வருவேன் இப்போ. ஆனா என்னைக்கு சொல்றாரு போ அப்படின்னா சார் வெளியே வந்துருவேன். ஆக எங்களுக்கு வயசு கிடையாது. என்னையா வயசு இல்லையா? என்ன வரக்கூட ஜனவரி மாதம் வந்தால் 80 வயசு. ஆக எங்களுக்கு வயசு இல்லை, எங்களுக்கு முதுமை இல்லை, சாவு இல்லைடா. ஏ மனிதா, ஏ சக்கரவர்த்தியே, என்ன இவ்வளோ தாடி வச்சுக்கணும், யாராலும் வெல்ல முடியும்டா சாவே. அந்த ஆற்றல் முருக பெருமான கொடுத்துருக்கான், எனது ஆசவன் முருக தந்திருக்கிறான் எனக்கு மரணாமலே பெறுவாள். இந்த வாய்ப்பண்ணி பெறணும்ல, வாங்க தொடர்ந்து சாகணும், பிறந்து பிறந்து சாக என்னட்டவா, நான் காட்டுறப்பாதே. இங்கே வாங்க மரம்ல பெருவாளுக்கு ஒரு மார்க்கத்தை காட்டுக்கு, அந்த வாய்ப்பை நான் பெற்றிருக்கேன். இதே வந்து வாய்ப்புடா, அட போகும்போது அகத்தீச நந்தி சமூகா ராமலிங்க சாமியில மாடிக்கு வாசகா திருமா தேவா சொல்லிட்டு போறேன். இதுதான், இது ரொம்ப எளிய முறையில். ஆகவே இந்த சகத்தை சேர்ந்த தொண்டர்கள் ஞானம் பெறுவார்கள், இந்த சக தொண்டர்கள் மரணாமல பெருவாள் பெறுவாள். ஆகவே வாருங்கள் உலக மக்களை, வாருங்கள் இங்கே வந்து இந்த சக தொண்டு செய்து பாருங்கள், பொருள் செய்யுங்கள். ஆகவே வாய்ப்பு அது முருகன் தான் சொன்னது, கொஞ்சம் பேசினார் முருகப்பெருமானே. முருகப்பெருமான் பெருமையை பேசுறதுக்கு 100 கோடி வருஷம் ஆகுண்ணா, என்னடா அவ்வளோ பெருமைண்ணா. ஏய், எல்லா உயிரும் பிறந்தா சாவதான வேணும், இந்த உலகத்தில் எந்த உயிரும் பிறந்தா சாவதான் வேணும். ஆனால் அவங்க மட்டும் சாவலை, விளையாட்டு எப்படா சாவம் பிறந்தான, அதான் மூச்சு வசப்பட்டுச்சு அவனுக்கு. அப்படியே செத்துச்சான், ஏன் மனுஷன் செத்து தான் அப்போ மூச்சு ஏங்கிட்டு இருக்கு அப்படின்னு எடுத்துதான் எடுத்துல எதுவும் நேரம் நட நேரம் நம்ம நேரம் அது நட நேரம் டக்குனு குடும்பத்தோடி மூச்சு கிடக்கலையும் பிள்ளைங்க சேர்ந்துச்சு குடும்பத்தோடிச்சு அப்படிக்கே தெரியல. ஒரு 12 22 வருஷம் ஆச்சு, அப்படியே நிறம் மாறிக்கிட்டே வருது, நிறம் மாறுது, நிரந்தரம் மாறுது. ஏய், நிரந்தரம் மாறுது, நிறம் மாறுது, உடம்பு தக்க தக்கன்னு இருக்கு. இந்த வாய்ப்பு எல்லாரும் அப்போதான் சொன்னார், இந்த வாய்ப்பு இருக்கு எல்லாத்துக்கும் அப்படின் அவர் தான் சொன்னார். நான் சொல்லாட்டி யாரா சொல்லுவா, அடே மடி தட்டிகளே, என் மக்கள் என்னோட பிள்ளைகளே, நான் சொல்லறேன் உனக்கு, என்னை திருடி பச்சிக்கிற முருகான்னு சொல்கிறேன். என்ன சொல்ல வேற ஒன்றும் வேணாம் முருகா, என்னை பாவி இந்த பாவி ஒரு பாற பொறுப்பா, அடியனுக்கு ஞான சித்திக்கு தாயி அருள் செய்யப்பா. இது சொல்கிறேன், இப்படி கேட்டேன், ஏ கையேந்திரன்ட்டேன், யாரோட்ட கையேந்திரேன், என்னை கையேந்தி போகிறான், நான் சேர்ந்தேன் உனக்கு அரே சொல்கிறேன். என்னை கூப்பிட்றேன், என்ன எதுக்கே கூப்பிட்றான், வறுமை தீர்ப்பேன், வஞ்சனை தீர்ப்பேன், பகையை உடைத்தறிவேன், தாய்மை குணம் தருவேன், புலால் உணவு நிறுத்து. சில பேருக்கு சொல்லுவான் குடிப்பழக்கம் இல்லைன்னா, குடிப்பழக்கம் முடியாது கதை போட போருகா தற்கொண்டா அந்த குடிப்பழத்தை விடுபட அருட்சின்னு கேட்டுப்பாரு, அவன் அருட்சிவான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.